ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரெட் பஜ்ஜி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்குனா ஒரு பிரெட்டை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட சிக்கன் மசாலா, மஞ்சள்தூள், மிளகுத்தூள் கால் ஸ்பூன், ஒரு சிட்டிகை சோடா மாவு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது வேணுனாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் பஜ்ஜி பொரிக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை எடுத்து மாவில் நல்லா முக்கிட்டு இதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. ரெண்டு வாட்டி நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான நல்ல டேஸ்டியான பிரெட் பஜ்ஜி தயாராகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னியோடு சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.